ஏசு கிறிஸ்துவினால் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங் ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி ஏசாயா தீர்க்க சொன்ன புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பத்து வரை நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் ஏசாயா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயுங்கள் நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு பயப்படாதே சீரியர்கள் படைகளோடும் படை தலைவனாகிய ரப்சாக்கையோடு கூட யூத ஜனங்களுக்கு ரோதமாய் புறப்பட்டு வந்தபோது எஸ்ஐக்கியா ராஜா பயப்படாமலும் ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறான் அந்த ராஜா எகிப்தின் ராஜாவையோ அல்லது மற்ற ராஜாக்களுடைய உதவியையோ அவன் ஆடாமல் தன் படைத்தலைவரை கூட்டி ஆலோசனைகளை செய்து கொண்டிராமல் கத்துடைய தயவுக்காக தேவை இறக்கத்துக்காக அப்படி கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான் தேவன் தம்மை உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு செவி சாய்க்கிறார் என்பதை எஸ்ஐக்கிய ராஜா நன்கு அறிந்திருந்தார் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து அவரோடு கூட பழகுகிறவர்களுக்கு அவர் மிகவும் நெருக்கமாக இருந்து உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியிடம் எசைக்கியா தன் ஆட்களை அனுப்புகிறான் தன்னுடைய பிரச்சனையும் சூழ்நிலைகளையும் அவன் தீர்க்கதரிசிக்கு தெரியப்படுத்துகிறான் எஸ்ஐக்கியாவிற்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஒரு பதிலை கொடுக்கிறார் பயப்படாதே அவன் உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்லை உனக்கு விரோதமாய் வருகிற இந்த ஏராளமான படை படை வீரர்களுமீத்த நீ பயப்படாதே ஒரு செய்தியை கேட்டு அவர்கள் உன்னை விட்டு திரும்பி போவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசி மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் எஸ்ஐக்கியாவை பயம் அந்த சன கருப்பின் நிருபத்தை வாங்கி எஸ்ஐக்கியா ராஜா தேவ சமூகத்தில் போய் பலமுள்ள வல்லமை உள்ள அந்த கத்தரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான் தேவ சமூகத்தை நாடி தேவாலயத்துக்கு சென்று தன்னுடைய பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான் தேவன் பார்க்கும் வண்ணமாக அந்த நிருபத்தை தேவ சமூகத்தில் விரித்து வைத்து அவன் ஜபிக்கிறான் அப்படி ஜபித்தபோது கத்தர் அவனுக்காக யுத்தம் செய்தான் அவனை பயமுறுத்தின அவனை களங்க பண்ணின அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ரோதமாக எழுமின அந்த பிரச்சனையின் நடுவில் தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தா இந்த காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டோர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ கேட்ட வார்த்தைகள் நிமித்தம் பயப்படாதே உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் குடும்ப வாழ்க்கையில் படிக்கிற இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தம் நீங்கள் பயந்து போய் கலங்கி போய் ஐயோ இது என்னமாய் முடியுமோ என் வாழ்க்கையில் இது எப்படி ஆகுமோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்க கலங்கி திகைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ரச்சகர் ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் இந்த நாளில் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து ஜெயத்தை தந்து குறைவை நிறைவாக்கி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்து அற்புதமான கிரியைகளை செய்து நடத்த ஒரு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க